रामानुज दया पात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमत् वेंकटनाथार्यम् वंदे वेदांत देशिकम् श्रीमते रामानुजाय नमः। देशिक नडियार्कल अनेवरक्कुम सुप्रभातम। इन्रिय देशिक स्तोत्रानुभव निकेच्चीले तेवपुरुमालिन उत्सवत्तै स्वामी देशिकन मंगलाशासनम सहित विधत्तै अनुभविप्पोम। तुरगविहगराजस्यन्दनान्दोलिकादिषु अधिकमधिकमन्यामात्मशोभां दधानम् अनवधिकविभूतिं हस्तिशैलेश्वरं त्वाम् अनुदिनमनिमेषैः लोचनैर्निर्विशेयम्। वरदराज पंचाशत्तिले 48वद श्लोकम् இந்த ஸ்லோகம். இன்றைய தினம் கிரமமாக இருந்தால் ஹஸ்த நட்சத்திரம், இன்று தேவப்பெருமாளுக்கு துவஜாரோகணம் நடைபெற்று இந்த சமயத்திலே தேவப்பெருமாள் தங்க சப்பரத்திலே உபயநாச்சிமார்களுடன் ஆழ்வார் பிராகாரத்தில் எழுந்தருளி கொண்டு இருப்பார். நம்மளுடைய தௌர்பாகியத்தினால இன்னைக்கு நமக்கு அந்த சேவை கிடைக்கல. ஆனால் நமக்கு சுவாமி தேசிகன் ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்கேன். சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளை அனுபவிக்கிற விதமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதற்கு முன் ஸ்லோகத்தில் அனிபித பரிரம்பை ராகிதாம் இந்திராயாகன்னு சொல்லி விஸ்வரூபத்தில் தேவப்பெருமாளை சேவித்து ஒரு ஏகாந்தமான சேவையை அவர் மனசில் அப்படியே பதிய வச்சுக்கிறார். காலங்கார்த்தால விஸ்வரூபத்தில் போய் தேவப்பெருமாளை சேவிச்சோம்னாக்கா ஏகாந்தமாக எழுந்திரள் இருப்ப, நிறைய திருவாபரணம்லாம் ஒன்றும் இருக்காது. யஜ்ஞோபவீத்தம் சமர்ப்பிச்சின்ற பேர் திருமார்பணாச்சியார் யஜ்ஞோபவீத்தம் கட்டிசூத்திரம் அவ்வளவுதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான சேவை, அது அப்படியே மனசில் பதிஞ்சு போயிடும். இந்த சேவை எப்படி பதிகிறதோ அதே மாதிரி தேவப்பெருமாளுடைய உற்சவங்களும் அடுத்த ஸ்லோகத்தில் உற்சவ வைகரிய மங்களாசாசனம் பண்ணுற ரெண்டையும் மனச்சிண்டு நினச்சிண்டு தான் தேவப்பெருமாளை பார்த்து சாய்க்கிறார். உன்னை ஒரு க்ஷணம் கூட விடாமல், இந்த கண்ணு சிமிட்டுற நாழி கூட விடாதபடி எப்பவுமே நான் சேவிச்சுட்டே இருக்கணும், உன்னுடைய சேவையை நினச்சி நினச்சிண்டு நான் சுகிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். அதுக்கெல்லாம் என்ன காரணம், தேவப்பெருமாளுடைய உற்சவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம்தான், வைகரி தான். தேவப்பெருமாள் 10 நாளும் இந்த உற்சவத்தில் வைசாகோத்சவத்தில் பல வாகனங்களில் எழுந்துள்ளார். சுவாமி தேசிகன் உற்சவத்தை மங்களாசாசனம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவப்பெருமாள் உற்சவத்தை மங்களாசாசனம் பண்ணுற, தேவநாதன் விஷயத்தில் மாசிக்கடலானது என்று சொல்லக்கூடிய மாசிமக உற்சவத்தை மங்களாசாசனம் பண்ணுறார். இந்த உற்சவத்தில் சொல்லச்சே துரக விககராஜஸ்யந்தனாந்தோழிகாதிஷு. துரகன்றத முதல்ல குதிரை வாகனத்தை சொல்கிற தேவப்பெருமாள் நினச்சான்னாக்கா பிரம்மாவனுடைய அஸ்வமேத யாகம் தான் முதல்ல ஞாபகம் வரும். அதனால் முதல்ல சொல்கிறது குதிரை வாகனத்தை சொல்லி சொல்கிறார். இந்த இடத்துல இங்கே 4 வாகனங்கள் தான் சாச்சிருக்காருனாக்கா இது உபலக்ஷணம், மீதி வாகனங்களும் அவர் மனசில் அப்படியே பதிஞ்சுருக்கு. இன்றைய தினத்தில் பெருமாள் எழுந்திருடுவதை சேவிக்கணும், மலையிலேருந்து கீழே இறங்கிறத நம்ம சேவிக்கணும். எல்லாம் பெருமாள் எப்போ எழுந்துள்ள போறார் எழுந்துள்ள போறாருன்னு காத்துன்னு இருப்போம். அந்த இடத்துல எந்த சமயத்தில் கூப்பிட போறான்னு சொல்லிட்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள்லாம் காத்துன்னு இருப்பான். மலையிலேயே பெருமாள் வெங்கடாத்ரி கொண்ட சமச்சுண்டு சமஸ்த திருவாபரணங்களோடையும் மாலை இல்லாமல் உபயநாச்சுமாரோட சேவை சாய்ப்பு அவருக்கு எப்போ திறக்க போறான்னு காத்துன்னு இருப்பா, ஓடி போவா. ஒரே க்ஷணம்தான், இங்க அனுதினம் அனிமேஷன்னு சொல்ற மாதிரி ஒரு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள மலையிலேருந்து கீழே வாகன மண்டபத்துக்கு தேசிகன் சன்னதிக்கு சுவாமி எழுந்திருடுவே. அந்த சேவை அற்புதமான சேவை, நம்ம கண்ணை விட்டு போகவே போகாது. கண்ட சேவை செண்டு பரிஜனங்கள்லாம் பின்னாடி வர, ஸ்வஸ்தி வாசனம் முன்னாடி சொல்லிட்டு போக, ஒரு க்ஷணத்தில் அந்த மலையிலேருந்து இறங்குற ஒரு காம்பீரியம் இருந்துட்டுருக்க பா, அதை சொல்லி முடியாது. அதை சேவிச்சு சேவிச்சு தான் பண்ணணும். தேவப்பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஒரு தனி கண்ணு ஓணும். கண்ணன் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் பண்ணச்சு திவ்யந்ததாமிதே சட்சுகுன்னு சொல்லி சொல்ற, அப்பா இந்த கண்ணை கொண்டு என்னை பார்க்க முடியாது, உனக்கு தனி கண்ணு கொடுக்குறேன் திவ்யந்ததாமிதே சட்சுகுன்ற. ஆழ்வானுக்கு அனுகிரகிச்ச மாதிரி யாரெல்லாம் தேவப்பெருமாளிடத்துல பக்தியோடு இருக்காளோ அவளுக்கெல்லாம் தேவப்பெருமாளை அனுபவிக்கிறதுக்காக ஒரு தனி கண்ணை தேவப்பெருமாள் கொடுப்பேன், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அங்கேருந்து ஒரே க்ஷணத்தில் ஏழி அன்னைக்கு அந்த பாப்பம் துவஜாரோகணத்து அன்னைக்கு தங்க சப்பரத்தில் எழுந்துள்றதுக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துருக்கும். சாயங்காலம் சிம்மவானத்தில் எழுந்துடணும், மஞ்ச வயலில் எழுந்துடணும். இது எதுக்கு, எந்த வாகனம் எதுக்கு எது குறைஞ்சி போச்சுன்னு சொல்ல முடியுமாண்ணா? ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு சேவையும் ஆச்சரியமான சேவை. அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாந்த தானம்,
ஒரு நாள் உற்சவத்துக்கு ஒரு நாள் இது உற்சவம் குறவே கிடையாது. தேவபெருமாள் கருட வாகனத்துல எழுந்துள்ற அவர் வீதி ஒரு நாள் என்றுன்னு ஆழ்வார் பாரித்த பிரகாரத்துக்கு ஆழ்வார் பிரதட்சணத்துல எழுந்தருளி நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ற பிராயண அன்னைய தினம் வைகாசி விசாகமாக இருக்கும். நம்மாழ்வார் அவருடைய திருநட்சத்திர தினமாக இருக்கும், அவதரித்த தினமாக இருந்திருக்கும். அப்போ நேரம் அவர் யார் பாரித்தாரோ அவருக்கு அவர் வீதி ஒரு நாள்னு ஆழ்வார் பிரதட்சணத்துல எழுந்தருளி மங்களாசாஸ்திரம். அந்த நம்மாழ்வாருடைய சீசூக்திகளுக்கெல்லாம் நமக்கு விளங்க செய்தவர் எம்பெருமானார். ஆகையால அடுத்தது எம்பெருமானாருக்கு அனுகிரகம். இப்படி மங்களாசாசனம் பண்ணின சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக, அப்பா நீ கேட்டையோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் நான் இதையே மனசுல நினைச்சிருக்கேன்னு சொல்றீங்களோ இல்லையோ, தோபார் இப்ப நான் உன் எதிர வந்து நிக்கிறேன் நானு என்று தேவப்பெருமாள் சொல்ற மாதிரி, தேசிகன் இடத்துல சொல்ற மாதிரி தேவப்பெருமாள் சுவாமி தேசிகன் எதிர எழுந்தருளி, தூப்பலுக்கு எழுந்தருளி தான் சாத்தின் இருக்கிற பெரிய மாலைய பிரசாதமாக சுவாமி தேசிகனுக்கு அந்த சமயத்துல சமர்ப்பிக்கப்படும். அப்போ அங்க மங்களாசாசனம் பண்றது பார்க்கணும். இந்த ஸ்லோகத்தை சொல்லி தேவப்பெருமாள் அந்த இடத்துல சொல்லச்சே நிச்சயம் அர்த்தானுசந்தானம் பண்ணி பெருமாள் கணக்கு இப்படிப்பட்ட ஒரு திவ்ய சக்ஷஸை தேவப்பெருமாள் கொடுத்தேர்னாக்க ஒவ்வொருத்தர் மனசுலையும் அப்படியே தேவப்பெருமாள் தான் இருப்பாரே தவிர, அவர்கிட்ட சுவாமி தேசிகனோட சேர்ந்து இருக்கிற தேவப்பெருமாள் தான் இருப்பாரே தவிர வேற யாருமே இருக்க மாட்டா அந்த க்ஷணத்துல. கண்ணில் ஜலத்தோடு தான் சேவிப்போம். அடுத்த நாள் அடுத்தது பார்க்கணும். விஹகராஜ சந்தனாந்தோழி காதிஷு தேர்ல எழுந்துள்ள விஷயம். தேவப்பெருமாள் தேர்ல எழுந்தொழுவது ஒரு பங்கு, அது ஆச்சரியமா இருக்கும். ஆகையால ரதஸ்தம் கேசவன் திருஷ்டா பிரம்மபுத்தியம் வெப்பகத்தின்னு சொல்றதுனால எல்லா பெருமாளையும் தேர்ல சேவிச்சோம்னாக்கா பிரம்மகத்தி பாப்பம் வரைக்கும் எல்லா பாப்பங்களும் போயிடும்ன்றதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா தேவப்பெருமாள் திருத்தேருக்கு எழுந்தொழுகிற வைகரிய சேவிக்கணும், திருத்தேர்லேருந்து சாயங்காலம் இறங்கி எழுந்தொழுகிற வைகரிய சேவிக்கணும், அதெல்லாம் தான் மனசுல நினைச்சுண்டு திருத்தேர்னு சமுதாயமா சொல்லி சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். அதுக்கடுத்தது பல்லக்கில் எழுந்துள்ளார். வைசாகோத்சவத்தில் ரெண்டு சந்தர்ப்பத்தில் பல்லக்கில் எழுந்துள்ளார். அஞ்சாம் உற்சவத்தன்னைக்கு நாச்சியார் திருக்கோலத்தோட பங்கல் பல்லக்கில் எழுந்துள்ளார். ஒன்பதாம் உற்சவத்தன்னைக்கு ஆழ்மேல் பல்லக்கில் எழுந்துள்ளுகிறேர். போர்வக்கலைற நாள் அதுக்கு பிரணய கழக உற்சவம் நடைபெறும் அந்த இடத்துல. ரெண்டு நாளும் ஆச்சரியமான சேவை பெருமாள். அஞ்சாம் உற்சவத்தன்னைக்கு பல்லக்கில் எழுந்தருளி தூப்புலுக்கு சுவாமி தேசிகன் எழுந்தருளி இருக்கிற இடத்துக்கு உள்ள பல்லக்கனுடைய பன்னாகத்தை கூட எடுத்துட்டு மேல மூடி இருக்கிற இடத்துக்கு பன்னாகம்னு சொல்றது, அப்படியே அந்த கணையோட பெருமாள் சேவசாய் பெயர் நாச்சியார் திருக்கோலத்தோட கோலப்படியில எழுந்தருளி சேவசாய் பெயர் சுவாமி தேசிகனுக்கு. இது நினைச்சமான எப்படி இருக்கும்னு பாக்குறேன். சீதா பிராட்டி தன்யா பசியந்தின்னு ஒரு காலத்துல அவ கஷ்டப்பட்ட ராமனை பாக்குறவா தான், ராமனை பாக்குறவா தன்யாள்னு சொல்லி சொன்னார். சுவாமி தேசிகனும் வரத தவ விலோகயந்தி தன்யாகான்னு சொல்லி யாரெல்லாம் தேவப்பெருமாளை சேவிக்கிறவளா இருக்காளோ அவள்லாம் தன்யாள்னு சொல்லி சொன்னார். அப்ப தான் வந்து சீதா பிராட்டியாக இருந்தது இதை நினைச்சுக்கிறவர் சீதா பிராட்டியத்த அனுகாரம் பண்றார் இந்த இடத்துல. நாம ரெண்டு பேரும் தன்யாள் தன்யாள்னு சொன்னமோ இல்லையோ, தோதான் நான் தான் தோ உன் எதிர நான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு சேவை அங்க அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாந்ததானம்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு தூரம் வெயில்லையும் காத்துலையும் பெருமாள் எழுந்தொழி வரையர், அதனால மறுநாள் வாட்டம் தெரியுமோன்னு வாட்டமே தெரியாது. சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹான்னு சொல்ற பெருமாள் ஒவ்வொரு அவதாரத்தினாலையும் அவருக்கு பிரகாசம் அதிகமாகும்னு சொல்ற. அதே மாதிரிதான் தேவ பெருமாளுக்கு அவர் பெருமாள் தானே, ஒவ்வொரு வாகனத்திலையும் எழுந்தருள எழுந்தருள அவருக்கு விசேஷம்தான் அதிகமாகுமே தவிர ஒரு சமயத்திலையும் வாட்டமே தெரியாது. அதுவும் கடைசி நாள் எழுந்தருள்வேர் பொன்னிக்கோட்டை விமானத்துல ஆச்சரியமான சேவை. அவர் சுவாமி திருநட்சத்திர சிரவணம் திருவோணம் நன்னாள், அந்த நன்னாள்ல சுவாமிக்கு அவர் பாரிதோஷிக்கம் கொடுக்கறதுக்கு குழந்தைக்கெல்லாம் அப்பா பர்த்டே கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அவர் நன்னாள்ல உள்ள இறங்கி புண்ணியகோட்டி விமானத்துல எழுந்து பகலோன் பகல் விளக்கு என்றெல்லாம் மங்களாசாசனம் பண்ணிடும் இல்லையா சுவாமி தேசிகன். அம்மா நீ எப்படி எப்படிலாம் சொன்னியோ அந்த மாதிரி நான் இருந்துட்டு இருக்கேன், இந்த வந்திருக்கேன் பாருன்னு சொல்ற மாதிரி புண்ணியகோட்டி விமானத்தோட எழுந்தருளி உள்ளையும் எழுந்தருளி விசேஷமான ஒரு அனுகிரகத்தை பிரசாதத்தை சுவாமி தேசிகனுக்கு பண்ணுவ. குதிரை வாகனத்திலையும் திரும்பி எழுந்தருளி பாரு நீர் சொன்ன மாதிரி நானும் வந்திருக்கேன் பாருன்னு சொல்லி காண்பிக்கிற மாதிரி எழுந்தொழிப்பார். இப்படிப்பட்ட வைசாகோத்சவத்தினுடைய வைபவத்தை ஆத்மசோபாந்ததானம் அனவதிக விபூத்தின்னு அந்த வைபவத்தை இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, எல்லை இல்லாத வைபவத்தை உடையவனாக இருந்திருக்கவர். எதைன்னு சொல்றது தேவப்பெருமாள் சாத்தின் இருக்கிற திருவாபரணத்தை சொல்றதா, தேவப்பெருமாள் எழுந்தொழுகிற
அழகை சொல்றதா, அந்த சன்னிவேசத்தை சொல்றதா, அவர் சாத்தின கொடையை சொல்றதா, பரிஜனங்களுடைய வைபவத்தை சொல்றதா, வேத பாராயணத்தை சொல்றதா, திவ்ய பிரபந்த கோஷ்டியை சொல்றதா, எதை சொல்றது, எல்லாமே அங்க நிசமாபியதிகராக எழுந்துள்ளிருக்க, ஒத்தார்மிக்கார் இல்லாதவராக எழுந்துள்ளிருக்கார். அகையால அனவதிக விபூதி துவாம், அப்படிப்பட்ட விபூதியோடு சேர்ந்து உன்னை நான் எப்பவும் நான் சேவிச்சுட்டே இருக்கணும், அதை சேவிச்சுண்டு சேவிச்சுண்டு நிர்விசயம் அதையே அனுபவித்து சுகிக்க வேணும் என்று சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ணுற இந்த சன்னிவேசத்தில் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அகளங்கன் என்கிற ஒரு மகான் எழுந்தருளிருந்த ஒரு சமயத்தில் தேவப்பெருமாள் பிரம்மோத்சவம் நடைபெறவில்லை. அகளங்கன்றவர் தேவப்பெருமாளிடத்தில் அப்படிப்பட்ட பக்தி, அவர் தேவப்பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் நின்று போச்சுன்னு அவர் நினைக்கவே இல்லை. இந்த 10 நாளும் ஆரம்பத்திலேருந்து மலையிலேருந்து பெருமாள் எழுந்துள்ற மாதிரி அவரே போவேர், மலைக்கு போவேர், கீழே இறங்கி வருவே, வாகன மண்டபத்தில் இருப்பேர், ஆழ்வார் பிரதட்சணம் எழுந்துள்ள போவேர், போயிட்டு அதே அவரே வாத்தியம் வாசிப்பேர், அவரே வேத பாராயணம் பண்ணுற மாதிரி பண்ணுவேர், அவரே திருச்சின்னு ஊதுவே, அப்படியே போய் தேசிகன் சன்னதிக்கு எழுந்துள்ளுவேர், கங்கனா மண்டபத்துக்கு திரும்பி எழுந்துள்ளுவேர். இந்த மாதிரி 10 நாளும் அந்த தேவப்பெருமாளுடைய வைசாகோத்சவத்தை மனசுலேயே நினைச்சுண்டு 10 நாளும் பண்ணி தீர்த்தவாரி வரைக்கும் பண்ணி முடிச்சுட்டேறவர். அதுக்கடுத்த ஒரு சன்னிவேசத்தில் தேவப்பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் பண்ணணும்னு சொல்லச்சே தேவப்பெருமாள் பிரம்மோத்சவமே வானான்னு சொல்லிட்டேறான். அன்னைக்கு அகளங்கன் பண்ணேர், அன்னைக்கே நான் எனக்கு உற்சவம் முடிஞ்சு போச்சு, இந்த வருஷத்தில் உற்சவம் குறவில்லைன்னு சொல்லி சொல்லிட்டேறான். அந்த மாதிரி ஒரு அகளங்கன் தான் இந்த வருஷமும் ஏற்படணும் போல இருக்கு. ஆகையால் ஏற்கனவே நாம் சேவித்ததை மனசில் நினச்சிண்டு இந்த உற்சவத்தை தேவப்பெருமாள் வைகரிய சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணினதை நினைச்சிண்டு தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.